வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் ஃபேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு. அது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். இப்போ தீபாவளிக்கு நீங்கள் எல்லோரும் இந்த ரவா லட்டை செய்து சாப்பிடுங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நிறையா நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாம் போட்டு செய்யுங்க. இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் இப்போ பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்து அதில் நட்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, நான் பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப கருகிடக்கூடாது, லைட்டாக வறுத்தெடுக்கணும். இப்போ அதே கடாயில் முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க. ஏன்னா எல்லாம் சேர்த்து போடக்கூடாது, அது ஃப்ரை ஆகிறதுக்கு நேரம் ஆகும், இது உடனே ஆயிரும். அதனால் தனித்தனியாகவே போட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக முந்திரி பழம் ஊதி புசுனி வந்திருக்கு. இப்போ அதே கடாயில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். வாசம் வர்றது வரைக்கும் நல்லா ரவையிலே வறுத்து விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா கருகிரும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிரும். இப்போ நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ அதில் அதே அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா அந்த சீனியும் ரவையும் ஒன்று சேர்கிற மாதிரி லேசாக மெல்ட் ஆகி வரும். அது வரைக்கும் லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் பால் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்க்குறேன். ஏன்னா அப்போ இந்த பால் சேர்த்தா கொஞ்சம் அந்த பசை கிடைக்கும், அது அப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பாலை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கிளறு கிளறி விட்டுறணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா நட்ஸையும் போட்டு அப்படி ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அப்படி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விடணும், இல்லைனாக்கி அடி பிடிச்சிரும். இப்போ அந்த சூட்டிலே எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அந்த பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு கொஞ்சம் மெல்ட் ஆகி தெரியுது. இவ்வளோதான் நம்ம ரவா லட்டுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா அழுத்தி விட்டு உருண்டை பிடிச்சிக்கணும். இவ்வளோ இப்படி தான் ஒவ்வொன்றா பிடிச்சி நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ பெருசாக வேணால் பெருசாக எடுத்துக்கலாம். பாருங்கள் அந்த நட்ஸ் எல்லாம் அந்த முந்திரி பழம் எல்லாம் சேர்ந்து பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல அழகாக இருக்குது. நீங்களும் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.